வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்புல முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது உங்களுக்கு அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்குண்டான ஒரு மாபெரும் அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 9846 பணியிடங்கள் தற்சமயம் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றி வேலைகள் போடுவாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஸோ டோட்டலாக வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9846 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அனைத்து விதமான பணியிடங்களுமே எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சில யோசனைகளும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்டார்டிங் டேட்டு போன மாதம் அந்த ஜூன் மாதமே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் என்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இறுதி வரைக்குமே இருக்கும் அப்படின்ற சில எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்குது. பிகாமு, பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிஇ, பிடெக்கு, டிப்ளமோ, டென்த்து, டுவெல்த்து இந்த மாதிரி பாஸ் பண்ணவங்க எல்லாருமே, எயித்து பாஸு, டென்த்து பாஸு, டுவெல்த்து பாஸு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பணிக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை எப்போ அறிவிப்புகள் அஃபிஷியலாக இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக பதிவேற்றத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் பணியிடங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. டிரைவர் மற்றும் கண்டக்டர் இந்த பணியிடங்களில் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணுங்க. ஸோ இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் தான் போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ணவே முடியும். ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண இந்த ரெண்டு லைசன்ஸுமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் டிரைவராக மட்டும்தாங்க போக முடியும், அதுவும் டிஎன்எஸ்டிசிக்கு மட்டும்தான். எஸ்இடிசிக்கு உங்களால் டிரைவராக போக முடியாதுங்க, டிரைவிங் லைசன்ஸ் மட்டுமே இருந்தால். ஆனால் எஸ்இடிசிக்கு டிரைவராக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது, கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடி உழவுகள் தணகி முதலுதவி சான்றிதழ் எல்லாமே பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் இந்த முதலுதவி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழில் பெற்றுக்கொள்ளலாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் லைசன்ஸ் தற்சமயம் ரெண்டு லைசன்ஸுமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதற்குண்டான அறிவிப்பு எப்போனாலும் வரலாம். எயித்து பாஸு, டென்த்து பாஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாங்க. 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ போக்குவரத்துறை சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடும் அப்படின்னு நீங்கள் பரண்டிங்கன்னா நம்முடைய சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.